Praise the Lord. Glory to God. இந்த மாதத்தில் முதலாம் நாளிலும் நம்மை ஒவ்வொருவரையும் இதுவரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்பாக கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் காத்து கொள்வது நிச்சயம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் அதில் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 29:1. 7 மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் ஊதும் நாளாய் இருக்க வேண்டும். நோட் த பாயிண்ட். 7 மாதமாகிய இந்த ஜூலை மாதமாகிய முதல் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த மாதம் உங்களுக்கு எக்காலம் ஊது மாதமாயிருக்கும். ஆம் தேவனுடைய ஜனமே, இந்த 7 மாதமாகிய இந்த மாதத்தில், இந்த முதல் தேதியிலிருந்து இந்த மாதம் முடியும் வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்காலம் ஊதுகிற நாட்களாக. எக்காலம் எதை காண்பிக்கிறது? ஜெயத்தை காண்பிக்கிறது. எக்காலம் இங்கு எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது? தேவனால் வருகிற மேன்மையை, தேவனால் வருகிற கிருபைகளை, சத்துருவினிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஜெயத்தை அது நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆகவே தான் இந்த லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் அங்கே 23:24 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். என்னாகும் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 23 அதிலே 24 வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7 மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த நாளாய் இருப்பதாக. 7 மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை, பண்டிகை பண்டிகை. இந்த எக்காலம் உங்களுக்கு ஞாபக குறியாக, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற மாதமாக, இந்த ஜூலை மாதம் கொண்டாடுகிற மாதமாக இருக்க போகிறது. ஆம், உன் துக்க நாட்கள் முடிந்தது. இங்கே ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், மோசே அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இந்த 7 மாதம் உங்களுக்கு கொண்டாடப்படுகிற பண்டிகை மாதமாக இருக்கட்டும். ஏன் இதை தேவன் பண்டிகை மாதமாக அவர்களுக்கு முன்குறித்தார்? அவர்கள் சத்துருவிடத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு உடன்படிக்கை பெட்டியை நினைத்தருளினார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10 அதிலே 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, அங்கே பூரிகைகள், அங்கே எக்காலங்கள் எல்லாம் பெருந்தொனியாய் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி வருகிற வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே என்ன நடந்ததா? அவருடைய பகைஞருக்கு நீங்களாக்கி ஆண்டவர் அவர்களை ரட்சித்தாராம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இதை 1 Samuel 13:8 வசனத்திலே அங்கே முழு பலத்தோடு தாவீது தேவனுக்கு முன்பதாக ஆடுகிறார். எதற்கு? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வருகிறதற்கு. என்னாகவும் 10:9-10 வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் பூரிகைகளையும் அவர்கள் எக்காலங்களையும் பெருந்துணியாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் அதை நினைவு கூறப்பட்டு அந்த எக்காலத்தை அவர்கள் அப்படி ஊதுகிற வேளையில அங்கே நடந்தது என்ன? ஆண்டவர் அவர்களுடைய பகைஞருக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வசனம் அங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறது. என்னாகவும் 10 அங்கே 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன், உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு மாறாகலா காத்துனா ஷியாக்காராத்தியா. இந்த மாதமாகிய இந்த 7 மாதம், இந்த எக்கால மூதுகிற இந்த மாதமாகிய இந்த ஜூலை மாதத்தில் உங்களை தேவன் நினைவு கூறுகிறார். உங்கள் குடும்பத்தை தேவன் நினைவு கூறுகிறார். உங்கள் வாழ்க்கையை தேவன் நினைவு கூறுகிறார். உங்களுடைய எல்லா எதிர்காலத்தை திட்டத்தை குறித்து தேவன் உங்களுக்கு நினைவு கூர்ந்து அவைகளை வெளிப்படுத்த போகிறார்.
ஆம் தேவனுடைய பிள்ளைய, உங்கள் பகின்யருக்கு உங்களை நான் நீங்களாக்கி ரட்சிப்பேன். இந்த மாதம் உங்களுக்கு பண்டிகையின் மாதமாக இருக்க போகிறது. எஸ் God is going to remember you. And this is the month you are going to celebrate. You never be defeated before your enemy. Yes, God of victory. He is a God of victory. He will give you victory over victory. Victory over your enemy. Yes. Jayathin mel jayam. Victory over victory. உங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து உங்களை தேவன் நினைவு கூறுகிற மாதமாக, உங்கள் சத்துருகளுக்கு முன்பதாக நீங்கள் நினைவு கூறப்பட்டு, எஸ் உங்களுக்கு ரட்சிப்பை தேவன் கொடுக்க போகிற மாதமாக இருக்க போகிறது. இந்த ஏழாம் மாதம், இந்த ஜூலை மாதத்தில், இந்த முதல் தேதியிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, அங்கே தாவீது முழு பலத்துடன் தேவனுக்கு முன்பதாக ஆடினான். எக்காலம் ஊது வர வேளையில் அங்கே முழு பலத்தோடு ஆடினான். யோசுவா 6 அங்கே நீங்கள் 2 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே தெரிய எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். யோசுவா 6 அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு பேசுகிறார். அந்த எரிகோ என்கிற பெரிய சுவர் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. அவர்களுக்கு தடையாக இருக்கிற வழியில் அவர்கள் அதை எப்படி ஜெயிப்பது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார் 6:2, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் முன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போகணும். 7 பட்டணத்திலே 7 தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்துணியாய் இடுகிற வழியில, அந்த சத்தத்தை பெருந்துணியாய் அவர்கள் கேட்க பண்ணுகிறதுனாலே, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். நடந்தது என்ன? அங்கே 6:12 யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து கத்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். ஆசாரியர்கள் போகிறார்கள். அங்கே நடந்தது என்ன? துணிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே போனார்கள். அவர்கள் அப்படி ஊதிக்கொண்டு போகிற வேளையில கத்தருடைய பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. அப்படி 7 அதிகாலமே வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே அவர்கள் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். நடந்தது என்ன? அந்த எரிகோவின் அலங்கம் இடிக்கப்பட்டது. தேவன் பட்டணத்தை அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். மல்லா ரகசியா கத்துனாரியாங்கரா துருபோனியா. ஒருவேளை உனக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். ஒருவேளை உனக்கு விரோதமாய் பல மனிதர்கள் எழும்பி இருக்கலாம். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி, ஓ ரகதலா ஷியாங்கராத்தியா, உன்னை பலவீனப்படுத்தி உன்னை உபத்திரப்படுத்துகிற அந்த சத்ருவின் வல்லமைகளிடமிருந்து கர்த்தர் உன்னை மீட்கப் போகிறார். ஆம், எரிகோவின் அலங்கத்தை எக்கால சத்தத்தை கொண்டு தேவன் தரைமட்டமாக்கினார். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பட்டணத்தை அவர்களுக்கு கொடுத்தாராம். தேவனுடைய பிள்ளையே, நியாயாதிபதிகள் 7:18 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அங்கே மீதியான தேசத்தை அவர்கள் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாராம். அங்கே வசனம் சொல்லுகிறது, கிதியோன் ஒரு பயப்படுகிற சுபாவம் உள்ளவன். அந்த கிதியோன் அப்படியே பயந்து இருக்கிற வழியில நடந்தது என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:18 அங்கே அவர் சொல்லுகிறார், நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்திலிருந்து ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 அந்த ஜாமத்தில் துவக்கத்தின் பாளையத்திலிருந்து அப்படியே அவர்கள் எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலத்தை ஊதி பானைகளை உடைக்கிற வழியில நடந்தது என்ன? அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிற வழியில நடந்தது என்ன? அவர்கள் சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் வெட்டி கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. பாளையத்தை சுற்றிலும் மறவர்கள் தங்கள் நிலையில நின்றபடினாலே அவர்கள் சிதறி ஓடினார்கள். எஸ்,
மீதியானியரின் இரண்டு அதிபதிகளை ஆகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து அவன் அவங்க கண்மலையிலும் சேபை சேப்பெனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு அல்லா கரா திருவியா தேவன் இவ்விதமாய் கிதியோனுக்கு ஜெயத்தை கொடுத்தாரே. ஆம், இந்த மாதத்திலும் தேவன் உனக்கு கொண்டாடுகிற மாதமாக உங்களை கராந்திரு பௌஷி ஆந்திர பௌத்தியா இந்த முதலாம் தேதியிலே உன் சத்துருக்களுக்கு உன்னை நீங்களாக்குகிற மாதமாக, ஏமேன், அந்த எரிகோவின் வல்லமைகள் விழுந்து போகிற மாதமாக, அந்த மீதியானியரை உன் கையில ஒப்பு கொடுக்கிற மாதமாக தேவன் வைக்க போகிறார். இந்த மாதம் நீ எக்காலம் ஊதுகிற மாதம், இந்த மாதம் நீ ஜெயத்தை சுந்தரித்துக் கொள்ளுகிற மாதம், இந்த மாதம் வெற்றியின் மாதம், இந்த மாதம் மேன்மையின் மாதம். இந்த ஏழாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து நீ தேவனுக்காய் நீ வல்லமையாய் எழும்ப போகிறாய். பயப்படாதே, சத்துரு வெட்கப்பட்டு போவதை உன் கண்கள் காணும். ரீகலா சந்தோராத்தியா சத்துருவின் வல்லமைகள் நிர்மலமாகட்டும். ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். மீதியானியரை நீர் எப்படி கிதியோனுக்கு ஒப்பு கொடுத்தீரோ அப்படியே சத்துருக்கள் மீதியானரை போல, இந்த மீதியானியரை போல வருகிற இந்த ஏராளமான சத்துருக்களை இப்போது நீர் ஒப்பு கொடுப்பீராக. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். எப்படி அன்றைக்கு அந்த எரிகோவின் அலங்கத்தை நீர் விழத்தள்ளி நீர் யோசுவாவின் கைகளிலே ஒப்பு கொடுத்தீரோ, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற அந்த எரிகோவின் அலங்கம், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் விழுந்து போவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ஏழாவது மாதம் என்னாகமும் 10:9-10 அவரோட பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சியும். இந்த மாதம் எக்கால மோதும் நாளாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடும். ரிகவாஷி ஆத்துலாத்துபியா, பயப்படாதே, நீ எக்கால மோதுகிற மாதமாக இருக்கும். உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் நிலைமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் துக்கம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய புலம்பல், உன்னுடைய தவிப்புகள் எல்லாவற்றையும் நான் கொண்டாடுக மாக்கராத்தியா மாற்றி உனக்கு ஒரு கொண்டாடுகிற மாதமாக இந்த மாதத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ இதுவரைக்கும் நீ துக்கப்பட்டு அழுது கொண்டு வந்தாய், இதுவரைக்கும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய், இந்த மாதத்திலிருந்து நீ களி கூறுகிற மாதமாக உன் சத்துருக்களின் பேரிலே தேவன் உனக்கு களி கூறுதலை கொடுக்க போகிறார். பயப்படாதே, இந்த ஏழாம் மாதம் உனக்கு ஒரு திருப்பு முனையான மாதமாக இருக்கும். இந்த ஏழாவது மாதம் உனக்கு ஒரு வித்தியாசமான மாதமாக இருக்கும். நீ ஜெயத்தை எடுக்கிற மாதமாக இருக்கும். இனி சத்துரு உன்னை தொடுவது இல்லை, வியாதிகள் நீங்கும், அற்புதங்களை செய்தரலும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை சொல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God be with you.